மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. கந்த சஷ்டி திருவிழாவின் இரண்டாம் நாளாக இன்று ஜெயந்திநாதருக்கு அபிஷேகங்கள் நடந்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் சுடலைக்குமார் இணைப்பிற்கு வருகிறார். சுடலைக்குமார், இந்த நிகழ்வினுடைய நோக்கம் என்ன, சிறப்பு என்ன, பதிவு செய்யலாம். வணக்கம் தேவேந்திரன். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்த சஷ்டி திருவிழா நேற்று காலை யாகசாலை பூஜையுடன் துவங்கியது. இரண்டாவது நாளான இன்று கோவில் உள்பிரகாரத்தில் உள்ள கந்த சஷ்டி யாகசாலை மண்டபத்தில் இன்று காலை 7:15 இரண்டாவது நாள் யாகசாலை பூஜை துவங்கியது. தொடர்ச்சியாக 9 பூர்ணாகுதியாகி 9:15 சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமி ஜெயந்திநாதருக்கு மகா தீபாரதனையாகி தங்கச்சப்பரத்தில் எழுந்தருளி உள்பிரகாரத்தில் வீதி உலா வந்து 108 மகாதேவ சன்னதி முன்பாக சரியாக 4 தற்பொழுது சிறப்பு அபிஷேகமானது துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த அபிஷேகத்தைத் தொடர்ந்து சுவாமி ஜெயந்திநாதர் தங்கச்சப்பரத்தில் வெள்ளி வள்ளி தேவானையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். அதன் தொடர்ச்சியாக உள்பிரகாரத்தில் கிரிவலம் வந்து வீதி உலா வந்து அதன் தொடர்ச்சியாக யாகசாலை மண்டபத்தில் சேரும் நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. இன்று காலை முதல் இந்த இரண்டாவது நாள கந்த சஷ்டியை முன்னிட்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்வதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கொட்டும் மழையினும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமியை தரிசனம் செய்வதை நம்மால் பார்க்க முடிந்தது. இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்காக கோவில் நிர்வாகத்தின் சார்பில் உள்ளே அதாவது வரிசையில் நிற்கும் பொழுது தனித்தனியாக 100 ஒரு வரிசையும் கர்ம தரிசனத்துக்கு ஒரு வரிசையும் என்று தனித்தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவ்வாறு வரிசையில் நிற்கக்கூடிய பக்தர்கள் கைகளை சுத்தமாக சானிடைசர் மூலம் கழுவப்பட்டு உள்ளே வருவதற்கான ஏற்பாடுகள் என்பதும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் செய்யப்பட்டிருந்தது. திரளான பக்தர்கள் வந்து இன்றைய தினம் இரண்டாவது நாளாக அந்த சிஷ்டிகளை முன்னிட்டு சுவாமியை தரிசனம் செய்துள்ளார்கள். தொடர்ச்சியாக நாளை காலை 3rd நாள் யாகசாலை பூஜை காலை 7 துவங்க இருக்கின்றது. தேவேந்திரன். சுடலைக்குமார், உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. திருச்செந்தூரில் கந்த சஷ்டி திருவிழாவின் இரண்டாம் நாள் விழாவானது நடந்து வருகின்றது. இன்று ஜெயந்திநாதருக்கு அபிஷேக ஆராதனை நடந்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம். அங்கு ஜெயந்திநாதருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம். இரண்டாவது நாளாக கந்த சஷ்டி திருவிழாவானது நடந்து வருகின்றது. கொரோனா தொற்று அச்சத்தின் காரணமாக பக்தர்களுக்கு இந்த நிகழ்வின் போது அனுமதி மறுக்கப்பட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு ஏதுவாக நேரலை செய்யப்பட்டு வருகின்றது. கோவில் நிர்வாகத்தின் சார்பில் இந்த காட்சிகள் அனைத்தும் நேரலையாக கொடுக்கப்பட்டு வருகின்றது. சமூக ஊடகங்களின் வாயிலாக நேரலையாக ஜெயந்திநாதருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வதை அனைவரும் பார்க்கும் விதமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆண்டுதோறும் கந்த சஷ்டி திருவிழாவானது வெகு சிறப்பாக நடைபெறும் திருச்செந்தூரில் கடற்கரையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து கந்த சஷ்டி திருவிழாவை கொண்டாடுவது வழக்கமாக இருந்து வருகின்றது. இந்த நிலையில் அறுபடை வீடுகளிலும் கந்த சஷ்டி திருவிழாவானது கொரோனா அச்சத்தின் காரணமாக பக்தர்களின்றி நடந்து வருகின்றது. அதே நேரத்தில் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு ஏதுவாக நேரலையும் செய்து வருகின்றனர். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்இபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.